ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் இந்த இரவு பாட்டும் தாட்டும் வேதமும் கீதமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறேன். ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கிலும் உள்ள மக்கள் பார்த்து பயனடைய ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நான் இந்நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், அது வீடாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், ஒரு சாலை ஓரமாக இருக்கலாம், இரண்டு அல்லது மூன்று பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்கள், அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றவர். இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு சிறு அறைதான் உங்கள் வீட்டில், ஆனால் அந்த அறையிலும் கர்த்தர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் பெரிய வீடுகளை தேடி போவதில்லை, உண்மையான இதயத்தை தேடித்தான் போகிறார். ரெண்டு நாளாகவும் 16:9 வாசித்தீங்கன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் யாரை தேடுகிறார்? அவரை தேடுகிறவர்களை தேடுகிறார். உங்கள் இருதயம் இன்றைக்கு இந்த இரவு அவரை தேடுகிற இதயமானால் உங்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்த. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு கல்லறையில் அதற்கு மேல் ஒரு கல் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. ஒரு கல்லறையின் மேல் ஒரு கல் வைத்திருப்பார்களே, ஒரு ஸ்டோன், அ கிரானைட் ஸ்டோன். அதில் தான் அழிக்க முற்பட்ட விசுவாசத்திற்காக பாடுபட்டு மரித்த அடிமைகளின் பணிவிடைக்காரன், தேவ ஊழியன் ஜான் நியூட்டன் என்று எழுதியிருந்தது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஆலயத்தின் கல்லறை தோட்டத்தில் ஒரு கல்லறையின் மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லில் இப்படி எழுதப்பட்டிருந்தது. எந்த விசுவாசத்தை அழிக்க முற்பட்டேனோ அதே விசுவாசத்துக்காக பிரயாசப்பட்ட தேவ ஊழியன் ஜான் நியூட்டன். யார் இந்த மனிதர்? 7 தன்னுடைய தாயாரை இழந்தவர். தாயாரை இழந்ததனால் தகப்பனார் மறுமணம் செய்தார். இவருக்கு வீட்டில் இருக்க சரியான சூழ்நிலை சரியில்லை. ஸோ 11 தன்னுடைய தகப்பனாருடைய கப்பல் தொழிலில் ஒரு கடற்பணியாளனாக சேர்கிறார். அங்கே என்ன பணிவிடை? அடிமைகளை கொண்டு வந்து ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. அடிமை வியாபாரம், எப்படி பொருட்களை நாம் விற்பனை செய்கிறோம் அதை போல. இவர் அதில் அப்படியே பழகினார். பழகி 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 கொஞ்ச நாள் பொறுத்து இவரே அந்த அடிமைகளை வியாபாரம் செய்கிற ஒரு முதலாளியானார். ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு கொண்டு வருகிற ஒரு பெரிய கப்பலில் பலரை கொண்டு வருகிற ஒரு தொழில் அதிபரை போல மாறினார். அது ஒரு கொடுமையான வேலை. மனிதர்கள் அல்லவா, ஆடு மாடுகளை வண்டியில் ஏற்றும் போது அவைகளை அடித்து உதைத்து தானே ஏற்றுகிறார். அதை போல இந்த கொடுமையான ஒரு தொழில் அதை செய்து 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 ஒரு விதமாய் வாழ்க்கை இவருக்கு போய்கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு இப்படிப்பட்ட அடிமைகளை கப்பலில் ஏற்றிக்கொண்டு வரும்போது ஒரு பெரிய புயல், பெரிய கொந்தளிப்பு, கடலில் கொந்தளிப்பு, புயல், கப்பல் உடைந்து நொறுங்கி அழிந்து விடும் என்கிற சூழ்நிலையில் ஒரு புத்தகத்தை இவர் படித்து கொண்டிருந்தார். த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை அப்படியே பார்த்து அவரை போல நாம் வாழ்வது, அவரை போல தோற்றம் அளிப்பது. அந்த புத்தகத்தை படித்த போது அவருடைய வாழ்க்கை மாறினது, வாழ்க்கை மாற்றப்பட்டது. அந்த கப்பலிலே இவர் ஜபங்கள் நடத்த ஆரம்பித்தார். இவரை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக பாடல்கள் எழுத வைத்தார். அது மட்டுமல்ல, இவரது வாழ்க்கையில் கடைசியில் எந்த அடிமைகளை கப்பலில் ஏற்றி வியாபாரத்துக்காக இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போனாரோ அதை எதிர்த்து போரிடுகிற ஒரு போராளியாய் மாறினார். நல்ல இதயத்தை ஆண்டவர் தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 82 நீங்கள் ரிட்டையர்ட் ஆகலாமே அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து கேட்டார்களா? கடைசியில் சில வருடங்கள் ஊழியம் செய்தார். இவர் போதகராக இருந்தார். அவர் சொன்னார், எனக்கு காது கேட்கல,
கண்ணு தெரியல எனக்கு பலவீனமா இருக்கு ஆனால் என்னால பேச முடியும் நான் எதுக்கு ரிட்டையர் ஆகணும்னு கேட்டாராம் காது கேட்கல சரியா கண்ணு தெரியல நினைவு ரொம்ப குறைவா இருக்குது மெமரி ஐ ஹேவ் லாஸ்ட் மை மெமரி பட் ஸ்டில் ஐ கேன் ஸ்பீக் சோ வை ஷுட் ஐ ரிட்டையர் அப்படின்னு கேட்டாராம் அவ்வளவு வைராக்கியமாய் கடைசி வரை ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் 280 பாடல்களுக்கு மேலாக எழுதினவர் அவர் எழுதின பாடல்களில் உலகத்தை அசைத்த உன்னதமான பாடல் தான் அமேசிங் கிரேஸ் ஒரு மோசமான மனிதனாக இருந்தேன் என்னை ஆண்டவர் மாற்றினார் ஐ வாஸ் ஒன்ஸ் லாஸ்ட் பட் நவ் ஐ எம் ஃபவுண்ட் நான் தொலைந்து போன ஆட்டை போல இருந்தேன் இப்போ ஆண்டவனை கண்டுபிடித்தார் அதுதான் அவருடைய கிருபை ஆச்சரிய கிருபை ஆச்சரிய கிருபை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய மரணத்துக்கு முன்னால எங்கு போனாலும் தன்னுடைய சாட்சியை சொல்வாராம் அந்த சாட்சியில் அவர் சொல்ற வார்த்தை 39 வருடமாக ஒரு ஆர்டைன்டு பிரீஸ்டாக ஊழியம் செய்தவர் எங்கு போனாலும் அந்த நாட்களில் திறந்தவெளி கூட்டங்கள் நடத்துவது அபூர்வம் ஆனால் அவர் ஒரு சபை போதகராகி எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு திறந்த வழி கூட்டங்கள் போகிற இடம்லாம் சுவிசேஷம் அறிவிப்பது என்று ஒரு ஆத்தும பாரம் நிறைந்த மனிதனாக இருந்திருக்கிறார் எங்கு போனாலும் தன்னுடைய சாட்சியை சொல்வாராம் த ஓல்டு கன்வெர்டட் சி கேப்டன் மனம் திரும்பிய அந்த பழைய கேப்டன் தன்னுடைய சாட்சியை சொல்லி அநேகரை ஆண்டவர்கள் நடத்தினவர் அவர் எழுதின பாடல்தான் ஆச்சரியமான கிருபை அதிசயம் அதின் தொனி அமேசிங் கிரேஸ் என்ற ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் இசையை கேளுங்கள் அதைத் தொடர்ந்து நாமும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லப் போகிறோம் How sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. ஒரு தொலைந்து போன என்னை தேடி வந்த கிருபை என்னை கண்டெடுத்த கிருபை அந்த கிருபை ஏராளமான பாடலை பாடுகிறோம் அந்த கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது அந்த கிருபை நமக்கு தேவை என்று சொல்லக்கூடிய அருமையான பாடல் 20 பாடலாமா தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அது இம்மட்டும் தேவை என் கிருபை தாங்கப்பா நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பது பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே காத்து கொள்ள கீரும் வைத்தாருமே
ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாருமே ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை என்றும் மாறவேன் வாக்கு தத்தம் நீதியுமே ஆண்டவனை கேளுங்க, ஒரு கிருபை தாங்கப்பா, இன்னும் தேவை, இன்னும் தேவை, கிருபை தாருமே. தாவீது அழகா சொல்ற, என் ஜபத்தை தள்ளாம தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு சொல்றேன். தாவீது ராஜா அரண்மனை எல்லாம் கட்டிட்டேன், ஆனால் ஆசைக்கு கூடாத ஆண்டவர் ஆராதிக்க ஒரு கூடாரம் இல்லாம இருக்கே, ஒரு ஆலயம் கட்டணும்னு சொன்ன உடனே நான் தான் திருத்தத்தை சொல்றாரு, நீ கட்ட வேண்டாம், பையன் கட்டுவான், பெரிய ஆலயம் கட்டுவான் அப்படின்னு ஆண்டவர் எல்லா பிளானையும் உனக்கு தருவாருன்னு சொல்லி தாவீது சொன்ன உடனே சொல்றாரு, என்ன இவ்வளவு தூரம் நடத்தி வந்தீங்களே, இவ்வளவு அழகா நடத்தி வந்தீங்க, என்ன மட்டும் இல்ல என் சந்ததியை நீங்க பாக்குறீங்க, உங்க திருவையை நான் என்ன சொல்லுவோம்ப்பா, இந்த வசனத்தின் அடிப்படையில அமேசிங் கிரேஸ் தர்மியான பாடலை தேவ மனிதன் எழுதினார். ஆண்டவர் கிருபை என்ன அவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்திருக்கு, என்னை ஒதுக்கினார்கள் பலர், அல்லாத ஒருவர் அவர் மட்டும்தான். இந்த ஆராதனையை பார்த்துக்கொண்டு கத்துடைய பிள்ளைகளே, யார் உங்களை ஒதுக்கினாலும் ஒதுக்காத ஒருவர் இருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் அவமானம், எந்த பக்கம் திரும்பினாலும் பலவிதமான உள்ளத்தை உடைக்கிற வார்த்தைகள், இந்த ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, உங்களை ஆறுதல் படுத்துவார், அரவணைப்பார். அந்த இளையகுமாரனை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கி, ஓ நல்ல பாதரட்சைகளை கொடுத்து, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அந்த பிள்ளையாக எடுத்து பயன்படுத்து, அவர் கையில வாழ்க்கை கொடுங்கள், வாழ்க்கை மறுரூபமாக. வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ செய்கிற கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.